हेलो फ्रेंड्स, वेलकम टू गर्ल्स कॉर्नर यूट्यूब चैनल। நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்றைக்கி நம்ம கேர்ள்ஸ் கார்னரில் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய கடலை மாவு குழம்பு, அதாவது பாம்பே சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 பட்டை, லவங்கம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 நறுக்கிய வெங்காயம், 1 தக்காளி, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு. இப்போ இந்த கடலை மாவில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம் எடுத்து வச்சுருக்க தக்காளியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 1-2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1-5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 1-3 மினிட்ஸ் கழித்து குழம்பு இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா கடலை மாவு அடி பிடிச்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான, குயிக்கான, சூப்பரான கடலை மாவு குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.